போர்டு நிறுவனம் என்ன சொல்லுகிறது என்றால், இந்தியாவிற்குள் எங்களது சந்தை நட்டத்தை நோக்கி சென்று விட்டது, நாங்கள் நட்டத்திலே இருக்கின்றோம், அதனால் இந்த தொழிற்சாலையை மூடுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். கடந்த ஒரு வருடத்தினுடைய வருமானம் என்பது, போர்டு நிறுவனத்தின் வருமானம் என்பது 134,000 கோடி ரூபாயை அந்த நிறுவனம் ஈட்டியிருக்கிறது. ஆக போர்டு நிறுவனம் என்பது நட்டத்தில் இயங்குகிறது, அதனால் நாங்கள் கொடுக்கக்கூடிய நட்டஈட்டு தொகையை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுவது அயோக்கியத்தனம். உங்கள் முதலாளி 115 நாட்களுக்கான நட்டஈடு கொடுக்கிறாரே, அப்படியான ஒரு புனித தன்மையை நீங்கள் அங்கீகரித்து அந்த நட்டையீட்டை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவது அதைவிட அயோக்கியத்தனம். நாங்கள் கேட்கின்றோம், இந்த நிறுவனம் நட்டத்தில் இயங்குகிறது என்றால் 134,000 கோடி ரூபாய் எங்கென்றா சம்பாதிச்ச? முதலாளி எக்கடை கட்டு போறான், அவன் இங்க இல்லனால் அவன் முதலீடு வேற எங்க சொல்லும்? ஆனால் என் தொழிலாளியினுடைய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டால் என் நகரத்தின் தொழில் பாதிக்கப்படும், அதனுடைய வளம் பாதிக்கப்படும், பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்படும். சென்னையினுடைய ஜிடிபி என்ன ஆகும் சொல்லுங்க? இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இன்னைக்கு எளிதாக வெளியேறுவதற்கு தமிழ்நாடு அரசு அனுமதிக்கும் என்றால், டெட்ராய்ட்ல தொழிலாளி எப்படி பிச்சை எடுத்தானோ, டெட்ராய்ட் நகரம் எப்படி அழிந்ததோ, டெட்ராய்ட் நகரம் எப்படி பேய்கள் உலாவும் நகரம் என்று சொல்லப்பட்டதோ, அதுபோல சென்னை மாறும். தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டினுடைய ஜிடிபியை 1 trillion மாத்திரையும் சொல்றீங்களே, இந்த 1 trillionல எத்தனை பர்சன்டேஜ் எங்க தொழிலாளி வரப்போகுது? வெறும் ஜிடிபி ஃபிகர் வச்சு ஏமாத்தாது. இன்னைக்கு எல்ஐசி பில்டிங் ஒரு கல் எடுத்து போட்டா ஒரு இன்ஜினியர் மேல தான் உழுகுது. அந்த அளவுக்கு சென்னை முழுக்க இன்ஜினியரா இருக்கிறாங்க. இவங்களுக்கான வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கணும்னா மட்டும் 8,000 ரூபாய் சம்பளம், 10,000 ரூபாய் சம்பளம், 15,000 ரூபாய் சம்பளம் ஒப்பந்த ஊழியரா மாத்துறீங்கன்னா எப்படியா பொருளாதாரம் வளரும்? என்ன தொழில் கொள்கை வளர்க்க என்னது? அக்னி பாத்த ஒரு திட்டத்தை அயோக்கியத்தனமா அரசு கொண்டு வந்திருக்கிறது. நாட்டுக்கு போராடுற ராணுவ வீரனுக்கு 4 வருஷம் தான் வேலை, அதுக்கப்புறம் ரோட்ல போய் வாட்ச்மேன் வேலை பாருங்க சொல்லுது. இதை எதிர்த்து தமிழ்நாடு முதலமைச்சர் அறிக்கை கொடுக்கின்றார், வரவேற்கின்றோம். அந்த திட்டத்தினுடைய அடிப்படை காரணம் என்ன? ஒரு பணி நிரந்தரமற்ற தன்மை. அதே பணி நிரந்தரமற்ற தன்மை தானே இங்கே இருக்குது. இந்த போராட்டத்தை ஏன் மே 14 இயக்கம் நடத்த வேண்டும்? தொழிலாளர் உரிமை அப்படிங்கிறதுக்கும் மே 17 இயக்கம் முன்னெடுக்கின்ற தமிழ் தேசிய பெரியாரிய அம்பேத்கரிய அரசியலுக்கும் என்ன தொடர்பு என்றால், தொழிலாளர்கள் இல்லாமல் தமிழ் தேசியம் என்பது சாத்தியமில்லை. தொழிலாளர்களின் உரிமைகள் இல்லாமல் பெரியாரியமோ அம்பேத்கரியமோ ஒரு காலத்திலும் செயல்பட்டதில்லை. மார்க்சிய அரசியல் என்பது தொழிலாளர்கள் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும், இந்த உலகம் அவர்களுக்கானது, இந்த அதிகாரம் அவர்களுடையது என்கின்ற முழக்கத்தின் கீழே அவர்களை இணைக்கக்கூடிய ஒன்று. ஆக ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு அரசியல் ஜனநாயக இயக்கத்தினுடைய முகாமையான கடமை என்பது தொழிலாளர் பக்கம் நிற்பது. நாங்கள் முதலாளிகள் பக்கம் நிற்பதில்லை, நாங்கள் தொழிலாளர் பக்கம் தான் நிற்கின்றோம். நாங்கள் பண்ணையாளர்கள் பக்கம் நிற்பதில்லை, உழைப்பாளிகள் பக்கம் தான் நாங்கள் நிற்கின்றோம். அந்த அடிப்படையில் தமிழ் தேசிய அரசியல் என்பது உள்ளார்ந்த அளவில் இடதுசாரி அரசியல், அது தொழிலாளர்களுக்கான அரசியல், அது பாட்டாளிகளுக்கான அரசியல், அது ஏழைகளுக்கான அரசியல், சுரண்டப்படுபவர்களின் குரலாகத்தான் தமிழ் தேசியம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் உலகெங்கிலும் எழக்கூடிய தொழிலாளர் போராட்டம், அதற்கு மே 17 இயக்கத்தின் ஆதரவு என்றென்றும் இருக்கும். அந்த வகையில் இந்த போராட்டத்திற்கு நாங்கள் ஆதரவு தெரிவிப்பதென்பது எங்களது கொள்கையின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் உழைக்கக்கூடிய, இந்த மண்ணின் வளத்திற்காக பங்களிக்கக்கூடிய அந்த தொழிலாளர்களின் நலன்களை எந்த இடத்திலும் நாங்கள் விட்டுத்தர மாட்டோம் என்கின்ற அடிப்படையில் எமது தோழர்களுக்கு ஆதரவாக நாங்கள் இங்கே போராட்ட காலத்தில் நிற்கின்றோம். இது ஒரு கவனயீர்ப்பு போராட்டம். என்ன வகையில் கவனயீர்ப்பு போராட்டம் என்றால், 26 நாட்களாக சென்னையினுடைய எல்லையிலே பல்லாயிரக்கணக்கான போர்டு தொழிலாளர்கள் போராடி கொண்டிருக்கிறார்களே, அந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரியுங்கள் என்று தமிழ் சமூகத்தை பார்த்து நாங்கள் கோரிக்கை வைப்பதற்காக நடத்தப்படுகின்ற போராட்டம் இது. பல்லாயிரக்கணக்கான போராடுகின்ற தொழிலாளர்கள் தனித்து இல்லை, அவர்களோடு நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லுவதற்கான போராட்டம் இது. இந்த போராட்டம் மறைமலை நகரோடு முடிந்துவிடவில்லை, அது சென்னைக்கும் வரும். அது மட்டுமல்ல, வேண்டுமென்றால்
தேவைப்படும் என்றால் தமிழ்நாடு முழுவதும் விரிவடையும் என்பதை சொல்லுவதற்கான போராட்டம். இது வெறுமன போர்டு நிறுவனத்தினுடைய தொழிலாளர்களுக்கு மட்டுமான போராட்டம் அல்ல. இது போன்ற பெருநிறுவனங்களை உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தங்களது உரிமையை பறிவாய்க்கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து அந்த உரிமையை காக்க வேண்டும் என நினைக்கக்கூடிய ஒவ்வொரு தொழிலாளிக்கும் நாங்கள் இருக்கோம் என்று சொல்லுகின்ற ஆதரவு போராட்டம் அது. இங்க அரசியல் இயக்கம் என்பது வெறும் தேர்தல் சார்ந்தோ அல்லது குறித்த இலக்கு சார்ந்து மட்டுமோ இயங்குவதில்லை. அதில் பாதிக்கப்படுகின்ற அனைத்து மக்களுக்காகவும் தங்களது குரலை பதிவு செய்வது. அந்த அடிப்படையில் இந்த தொழிலாளர்களினுடைய உரிமை என்பது தமிழ் தேசியத்தினுடைய உரிமை. அது மார்க்சியம் முன்வைக்கக்கூடிய தொழிலாளர் உரிமைகளினுடைய அடிநாதமாக இருக்கிறது. அதைத்தான் திராவிடமும் பேசுகிறது. தந்தை பெரியார் அவர்கள் தொழிலாளர் உரிமை குறித்து தொடர்ச்சியாக இயங்கி வந்திருக்கின்றார், பேசி வந்திருக்கின்றார். பொது உடைமை வர வேண்டும் என்றால் பொது உரிமை அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார். நாங்கள் பொது உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறோம். அதே சமயத்தில் பொது உடைமையும் சேர்த்துத்தான் எங்களது போராட்டம் அமைந்திருக்கிறது. இன்றைக்கு போர்டு நிறுவனத்தில் நடக்கக்கூடிய அநீதி என்ன? அந்த நிறுவன நட்டத்திலெல்லாம் ஓடல. அந்த நிறுவனத்தினுடைய ஒரு தொழிற்சாலை சென்னையில் அமைந்திருக்கிறது. இந்த தொழிற்சாலையிலிருந்து இந்தியாவுக்குள் மட்டும் விற்பனை செய்வதற்காக வாகனங்கள் உற்பத்தி செய்யப்படுவதில்லை. சர்வதேச சந்தைக்கும் இங்கிருந்து வாகனங்கள் போகின்றன. சர்வதேச சந்தைக்கும் எமது தொழிலாளர்கள் தங்களது பங்களிப்பை செலுத்துகிறார்கள். அந்த உற்பத்தியில் அவர்களும் பங்கெடுக்கிறார்கள். இது இந்தியாவினுடைய சந்தைக்கு மட்டுமல்ல, உலக சந்தைக்கும் சேர்த்து உருவாக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பாக இருக்கிறது. பிற நாடுகள் உற்பத்தி செய்யப்பட்ட பாகங்கள் இங்கு வருகின்றன. இங்கு உற்பத்தி செய்யப்பட்ட பாகங்கள் பிற நாடுகளுக்கும் ஏற்றுமதி ஆகின்றன. ஆனால் போர்டு நிறுவனம் என்ன சொல்லுகிறது என்றால், இந்தியாவிற்குள் எங்களது சந்தை நட்டத்தை நோக்கி சென்று விட்டது, நாங்கள் நட்டத்திலே இருக்கின்றோம், அதனால் இந்த தொழிற்சாலையை மூடுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் உலக அளவில் போர்டு நிறுவனத்தினுடைய வருமான நிலை என்ன? கடந்த ஒரு வருடத்தினுடைய வருமானம் என்பது, போர்டு நிறுவனத்தின் வருமானம் என்பது 134,000 கோடி ரூபாயை அந்த நிறுவனம் ஈட்டியிருக்கிறது. இது சர்வதேச போர்டு நிறுவனத்தினுடைய கடந்த வருட வருமானம். ஆக போர்டு நிறுவனம் என்பது லட்சத்தில் இயங்குகிறது. அதனால் நாங்கள் கொடுக்கக்கூடிய நட்டையீட்டு தொகையை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுவது அயோக்கியத்தனம். உங்கள் முதலாளி 115 நாட்களுக்கான நட்டையீடு கொடுக்கிறாரே, அப்படியான ஒரு புனித தன்மையை நீங்கள் அங்கீகரித்து அந்த நட்டையீட்டை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுவது அதைவிட அயோக்கியத்தனம். நாங்கள் கேட்கின்றோம், இந்த நிறுவனம் நட்டத்தில் இயங்குகிறது என்றால் 134,000 கோடி ரூபாய் எங்கெந்திரா சம்பாதிச்ச? முதல் கேள்வி, அமெரிக்காவிலிருந்து எதற்காக சென்னையில் இது தொழிற்சாலை அமைச்சாங்க? ஏனென்றால் இங்கே உற்பத்தி செய்தால் நிலம் மானியமாக கிடைக்கிறது, நீர் கிடைக்கிறது மானியமாக, மின்சாரம் மானியமாக அல்லது குறைந்த விலையில் கிடைக்கிறது. இது எல்லாவற்றையும் விட திறமை வாய்ந்த, தொழில் நுணுக்கம் வாய்ந்த தொழிலாளர்கள் குறைந்த சம்பளத்துக்கு இங்கே கிடைக்கிறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. அதற்காக தான் போர்டு நிறுவனம் டெட்ராய்டிலிருந்து பிற நாடுகளுக்கு போனது. நாம் இங்க புதிதாக ஒரு தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்து வைத்திருக்கின்றோம், அதை போர்டு கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சென்னைக்கு வரவில்லை. தங்கள் உற்பத்தி செலவு சென்னையில் செய்தால் குறைவாக இருக்கிறது என்கின்ற ஒற்றை காரணத்துக்காக வந்திருக்கிறார்கள். குறைவான உற்பத்தி செலவு அதிகமான லாபத்தை ஈட்ட வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் போர்டு நிறுவனம் மறைமலை நகரில் அரசின் ஆதரவோடு தொழிற்சாலை அமைத்தார்கள். இங்கே மானியம் கொடுக்கப்பட்டது, தொழிலாளர்கள் உரிமைகள் சமரசம் செய்து கொள்ளப்பட்டன, 24 மணி நேரமும் மின்சாரம் கொடுக்க வேண்டும் என்கின்ற விதி அதற்கு கொடுக்கப்பட்டது, வரி சலுகைகள் கொடுக்கப்பட்டது. எதுக்கு? தமிழ்நாட்டில் தொழிற்சாலையில் தொழிற்சாலைகள் வளர்ச்சி அடைந்தால் இங்கே வேலைவாய்ப்பு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஏன் இங்கே இத்தனை இன்ஜினியரிங் காலேஜ் கட்டியாச்சு, இத்தனை பொறியியல் கல்லூரிகளிலிருந்து வெளிவரக்கூடிய மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு எங்கே வேலை தர்றது? தொழிற்சாலையில் தான் வேலை தரணும்.
அப்ப அங்க தொழிற்சாலை வரணும் என்றால் அதற்கு வேணுங்கிற நாங்கள் மானியத்தெல்லாம் கொடுக்குறோம், எங்கள் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தாருங்கள் சொல்ற அடிப்படையில் தொழிற்சாலையில வந்து இறங்கியிருக்குது. வேற ஒன்றும் கிடையாது, வேற ஒன்றும் கிடையாது. நம்ம ஏதோ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில உலகத்தில் இருக்கிறவனோட அதிக மூளையோட இருக்கிறோங்கிற அர்த்தம் இல்லை. அவனுக்கு காசு மிச்சம், வரி மிச்சம், குறைவான தொழிலாளர்களுக்கான சம்பளத்தை கொடுத்தா போதும், அதிகமான உரிமைகளை கேட்கவும் மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல போர்டு கம்பெனிக்காரன் இங்கே கம்பெனியை உருவாக்கி வளர்த்தெடுத்து, அது மட்டுமல்ல இந்தியாவுக்குள்ள அவன் வணிகம் செய்வதற்கான எல்லா வாய்ப்பும் கொடுத்து இத்தனையும் செய்ததற்கு பிறகு அந்த நிறுவனம் நட்டமாயிருச்சு, இந்தியாவுக்குள்ள நான் மூடிட்டு போக போறேன்னு சொன்னா இவ்வளவு வருஷம் சம்பாதிச்சது என்ன காசு, யாரோட காசு? அதுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எமது மக்களினுடைய நிலத்தின் பங்கு இல்லையா? இங்க கொடுக்கப்பட்ட பிற மானியங்களின் பங்கு இல்லையா? அதுக்கெல்லாம் என்னப்பா கணக்கு? அவ தமிழ்நாடு அரசு வேற யாரையும் விட பொறுப்பு மிக்கதாக இதில் செயல்பட வேண்டும். ஏன்னா நீங்க ஒரு தொழிற்சாலையை கொண்டு வர்றீங்க, இங்க போர்டு நிறுவனம் மட்டுமல்ல, ஹுண்டாய் நிறுவனம் இருக்கிறது, நிசான் இருக்கிறது, பென்ஸ் இருக்கிறது, கேட்டர்பில்லர் இருக்கிறது, இது போன்ற எண்ணற்ற இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி நிறுவனங்கள் இங்கே இருக்கின்றன. இன்றைக்கு போர்டு நிறுவனத்தில் நடப்பது, நாளைக்கு இந்த தொழிற்சாலைகள் எல்லாம் நடந்துச்சுனால் இந்த தொழிற்சாலைகள் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள், இந்த தொழிற்சாலைக்கு உற்பத்தி பாகங்களை செய்து கொடுக்கக்கூடிய அந்த நிறுவனங்கள் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள், இந்த வாகனங்களை விற்பனை செய்யக்கூடிய நிறுவனங்கள் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள், அந்த விற்பனை செய்யப்பட்ட வாகனங்களை பழுதுபார்க்கக்கூடிய நிறுவனங்கள் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் என்று பெரும் பட்டியலே இருக்கிறதே, அவர்களுடைய வேலை வாய்ப்பு என்ன செய்யறது? அப்ப வேலை இழப்பு என்பது எவ்வளவு பெரிய ஒன்று? அப்ப ஒரு நிறுவனம் மூடுவதனால இத்தனை இடத்துல பாதிப்பு வருகிறது. இது என்ன ஆகும்? இன்றைக்கு இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களினுடைய வேலை வாய்ப்பை பாதிக்கும். இந்த வேலை வாய்ப்பு பாதிக்கப்பட்டால் இன்னைக்கு தொழில் அங்கு வேலை செய்யக்கூடிய இந்த தொழிலாளர்களுக்கு அவர்கள் வருமானத்தில் சிறிது சிறிதாக சேமித்து வீடு வாங்கியிருப்பாங்க, வாகனம் வாங்கியிருப்பாங்க, இல்லை பிற முதலீடு செய்திருப்பாங்க, அதற்கென்று அவர்கள் அந்த இன்ஸ்டால்மெண்ட் கட்டிட்டு இருப்பாங்க. அது நெருக்கடிக்கு வருதுனால் பிற தொழில்கள் என்னாகும்? இதற்கெல்லாம் யார் பொறுப்பு? போர்டு கம்பெனிக்காரன் வர்றான், தனக்கு இந்தியாவுக்குள்ள லாபம் இல்லைன்னா கடையை சுருட்டிட்டு போயிடுறான் அப்படின்னானால் இத்தனை வேலை வாய்ப்புகள், இத்தனை நட்டம் யார் தலையில் விடிய போகிறது என்கிற கேள்வி எழுப்ப விரும்புகின்றோம். இது போர்டு கம்பெனிக்காரனுக்கு இன்னைக்கு நீ இதுக்கெல்லாம் எளிதாக தமிழ்நாடு அரசு கடையை மூட்டிட்டு போறதுக்கு அனுமதிச்சிருச்சுனால் நாளைக்கு நிசான் கம்பெனிக்காரன் என்ன செய்ய போறான், பென்ஸ் கம்பெனிக்காரன் என்ன செய்ய போறான், கேட்டர்பில்லர் காரன் கம்பெனி என்ன செய்ய போறான், ஹுண்டாய்க்காரன் என்ன செய்ய போறான் தெரியல. அப்ப இதையெல்லாம் இந்த நிறுவனங்களில் எல்லாம் வேலை செய்யக்கூடிய லட்சக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பில் உறுதியற்ற தன்மை வந்துருச்சு அப்படின்னால் சென்னையின் பொருளாதாரம் என்ன? சென்னையின் பொருளாதாரம் என்ன? இன்னைக்கு 50,000-60,000 சம்பளம் வாங்குற அவங்க தான் மொபைல் வாங்குறாங்க, அதனால மொபைல் கம்பெனி இருக்குது. பைக் வாங்குறாங்க, ஓடுறதுக்கு நீ ரோடு போடுறீங்க, டாக்ஸ் போடுறீங்க, சுங்க வரி வாங்குறீங்க, எல்லா கருமத்தையும் வாங்குறீங்க. ஏன் அதுக்கு லைசன்ஸ் இல்லைன்னா அதுக்கு ஃபைனை போட்டு அதுல இந்த அரசாங்கம் சம்பாதிச்சுட்டு இருக்குது. அவர்கள் வீடு வாங்குறார்கள் தமிழ்நாட்டில், இங்க இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி என்னத்துக்காரது? இப்படி ஒவ்வொன்றா எடுத்துக்குவோம். ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, அவர்கள் பங்களிக்கிறாங்க. அப்போ இவர் வாங்குற மொத்த சம்பளத்தையும் அவங்க அப்படியே வச்சுக்கல. ஸ்டெர்லைட் ஓனரு அனில் அம்பானி மாதிரி, அனில் அகர்வால் மாதிரி லண்டனில் கொண்டு போய் முதலீடு செஞ்சு ஓடி போல, அவங்க சம்பாதிக்கிற பணத்தை இங்கே முதலீடு செய்கிறாங்க, இங்கே பொருளாதாரத்துக்கு பங்களிக்கிறாங்க. அனில் அகர்வாலுக்கு காப்பாற்றக்கூடிய அரசு ஏன் என் தொழிலாளர்களை பாதுகாக்க வரல? அனில் அகர்வால் இங்க சம்பாதிக்கிறான், எடுத்துட்டு ஊருக்கு போயிடுறான், லண்டன்ல அவன் முதலீடு பண்றான், அம்பானி அங்க முதலீடு பண்றான், வட மாநிலத்துக்கு வரக்கூடிய தொழிலாளர் வரக்கூடிய தொழிலாளர்களை வைத்து வேலை செய்யக்கூடிய பெருநிறுவனங்கள் வட இந்தியாவில் முதலீடு செஞ்சுட்டு இருக்கிறான். ஆனா என் தொழிலாளி இந்த மண்ணில் தான் தனது லாபத்தை, பொருளாதாரத்தை, சம்பளத்தை முதலீடு செய்யறான். அப்ப என் பொருளாதாரத்தினுடைய முதுகெலும்பு என்னது? தொழிலாளர்கள் தான் என்ற பொழுது அவங்க ஏன விட்டு தரணும்? முதலாளி எக்கடை கட்டு போறான், அவன் இங்க இல்லனால் அவன் முதலீடு வேற எங்க சொல்லும்? ஆனால் என் தொழிலாளியினுடைய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டால் என் நகரத்தின் தொழில் பாதிக்கப்படும், அதனுடைய வளம் பாதிக்கப்படும், பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்படும். சென்னையினுடைய ஜிடிபி என்ன ஆகும் சொல்லுங்க? சென்னை என்பது இந்தியாவின் டெட்ராய்ட் சொல்றீங்களே,
டெட்ராய்ட் என்னாச்சு தெரியுமா? அமெரிக்காவில் இருக்கும் டெட்ராய்ட் என்பது ஆட்டோமொபைல் கார் கம்பெனிகளுடைய உற்பத்தியினுடைய சொர்க்கம் என்று சொன்னார்கள், தலைநகரம் என்று சொன்னார்கள். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அங்கு இருந்த அத்தனை கம்பெனிகளும் மூடி வெளியே போயிட்டான். டெட்ராய்ட்ல இருந்த ஒவ்வொரு தொழிலாளி பிச்சைக்காரனா மாறினா, பிச்சை எடுத்தாங்க. இன்றைக்கு டெட்ராய்ட் சொல்ல முடியுமா? அது போலத்தான் சென்னையின் பொருளாதாரம் இதனோட ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை நம்பி இருக்குதுனால் இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இன்னைக்கு எளிதாக வெளியேறுவதற்கு தமிழ்நாடு அரசு அனுமதிக்கும் என்றால், டெட்ராய்ட்ல தொழிலாளி எப்படி பிச்சை எடுத்தானோ, டெட்ராய்ட் நகரம் எப்படி அழிந்ததோ, டெட்ராய்ட் நகரம் எப்படி பேய்கள் உலாவும் நகரம் என்று சொல்லப்பட்டதோ, அதுபோல சென்னை மாறும். ஏனென்றால் சென்னையினுடைய பொருளாதாரத்துடைய முதுகெலும்பாக இங்க இருக்கிற ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இருக்கிறது. அதனுடைய இதர உப உற்பத்தி பாகங்களை உற்பத்தி செய்யக்கூடிய உபரி பாகங்களை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் இருக்கின்றன. அப்ப இதையெல்லாம் இழுத்து மூடுறது எது? போர்டு கம்பெனியோட பிரச்சனை இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாடோட பிரச்சனை. அப்ப முதலமைச்சர் வேற எதையோ கவனம் செலுத்துறத விட இதுக்கு பேசணும். நாங்கள் தமிழ்நாடு அரசு கேட்க விரும்புகிறோம், உங்களுடைய தொழிலாளர் கொள்கை என்ன? வெளிநாட்டிலிருந்து முதலீடு கொண்டு வர்றோம், முதலீடு கொண்டு வரோம் சொல்றீங்களே, அவன் 10 ரூபா கொண்டு வந்து போட்டுட்டு 8 ரூபா எடுத்துட்டு போறதுக்கு வந்திருக்கானா? 10 ரூபா போட்டு 15 ரூபா எடுத்துட்டு போறதுக்கு வந்திருக்கானா? அவனை முட்டா பயலாம். அவன் 10 ரூபா போட்டு 15 ரூபா எடுத்துட்டு போவானால் ஏன் தொழிலாளியோட நிலை என்ன? அதுக்கு உத்தரவாதம் கொடுங்க, அதுக்கு உத்தரவாதம் கொடுங்க. தம் சென்னையை சுத்தி இருக்கக்கூடிய இத்தனை தொழில் பேட்டைகள் என்ன ஆகும், என்ன ஆகும்? இன்றைக்கு போர்டுல 4000 பேர் வேலை செய்யறாங்க. அதற்கு சப்ளை பண்ணக்கூடிய சப்ளையர் கம்பெனியில் கிட்டத்தட்ட 8000-10000 பேர் வேலை செய்கிறாங்க. இந்த ஃபோர்டு கம்பெனி மூடப்படுறதுனால அந்த நிறுவனத்தில் அதனுடைய வருமானத்தில் 40% குறையும்னு அமைச்சர் அவர்கள், அன்பரசன் அவர்கள் தான் சொல்லியிருக்கிறாங்க, தொழிலாளர்களும் போய் பேசியிருக்கிறாங்க. அப்போ தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டினுடைய ஜிடிபியை 1 ட்ரில்லியன் மாத்திரைன்னு சொல்கிறீங்களே, இந்த 1 ட்ரில்லியனில் எத்தனை பர்சன்டேஜ் எங்கள் தொழிலாளி வரப்போகுது? வெறும் ஜிடிபி ஃபிகரை வச்சு ஏமாத்தாதீங்க. நான் அதை கேட்க வரல, இந்த கதையெல்லாம் பல காலத்தில் கேட்டாச்சு, ஜிடிபியோட வரலாறு எங்களுக்கு தெரியும். ஆனால் இங்கே கொண்டு வந்து முதலீடு செய்கிறீங்கன்னால் அதில் எமக்கான பங்கு என்ன, எமது தொழிலாளர்களுடைய பணி நிரந்தரத்திற்கான வாக்குறுதி என்ன? ஆக போர்டு நிறுவனத்தினுடைய போராட்டம் தனித்த போர்டு நிறுவனத்தினுடைய போராட்டம் அல்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 1000+ இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முக்கிய தொழிற்சாலைகள் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த ஃபோர்டு கம்பெனி இந்த நிலைமையில் மூடுது அப்படின்னா, இன்னைக்கு இன்ஜினியரிங் காலேஜை படிச்சுட்டு இருக்க நிலைமை என்னத்துக்காகவும், படிச்சு வந்தவன் நிலைமை என்னத்துக்காகவும்? ஏற்கனவே இன்ஜினியரிங் படிச்சுட்டு அவன் ஸ்விக்கியில் சொமாட்டோவில் ஓலாவில் ஓடிட்டு இருக்கிறான், சரியா? அப்ப இந்த இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய இந்த மாணவர்களினுடைய எதிர்காலம் என்ன ஆகுது? கவலையில் கேட்குறோம். அப்பா அம்மாங்களுக்கு தெரியாது, எல்லாரும் இன்ஜினியரிங் படிக்கிறா, எல்லாத்துக்கும் அனுப்பிவிட்டுட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு எல்ஐசி பில்டிங்கில் ஒரு கல் எடுத்து போட்டால் ஒரு இன்ஜினியர் மேலே தான் உழுகுது. அந்த அளவுக்கு சென்னை முழுக்க இன்ஜினியராக இருக்கிறாங்க. இவங்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும்னா மட்டும் 8000 ரூபா சம்பளம், 10000 ரூபா சம்பளம், 15000 ரூபா சம்பளம் ஒப்பந்த ஊழியராக மாத்துறீங்கன்னா எப்படியா பொருளாதாரம் வளரும்? என்ன தொழில் கொள்கை வளர்க்கணது? அப்ப ஒரு தொழிலாளருக்கான ஒரு பர்மனன்சிங்கிற சொல்லக்கூடிய பணி நிரந்தரம் இல்லைனால் அந்த ஊர் உருப்படாது, அவன் முதலீடு செய்ய முடியாது. இன்னைக்கு வேலை போகுதா, நாளைக்கு வேலை போகுமான்னு தெரியாத ஒருத்தன் எப்படியா வந்து ஒரு வீடு வாங்குவான், ஒரு நகை வாங்குவான், அவனுக்கு வேணுங்கிற பொருள் வாங்குவான், அதுக்கு முதலீடு வாங்குவான், கடன் வாங்குவான், எப்படி கல்யாணம் பண்ணுவான், எப்படி பண்ணுவான்? இன்னைக்கு அரசாங்கத்தினுடைய எல்லா உதவித்தொகை நிறுத்தக்கூடிய திட்டங்கள் வந்துட்டு இருக்கும் பொழுது பள்ளிக்கூடங்கள் அதிகரிக்கிறது இல்லை, மருத்துவமனைகளுக்கு அரசாங்கத்தினுடைய மருத்துவமனை அதிகரிக்க போறது இல்லை, மின்சார மானியங்கள் குறைந்து கொண்டிருக்கிறது, நீர் தரப்போ 24 மணி நேரம் நீர் தரப்போறோம் சொல்லிட்டு தண்ணி குடிக்க தண்ணி தரப்போறோம் சொல்லி எல்லாத்தையும் தனியார் மையத்துக்கு கொடுக்க போறீங்க. இப்படி எல்லாமே ஆனதுனால எல்லாத்துக்கும் சம்பாதிக்கணும் இல்லாமல் எங்கேருந்து சம்பாதிக்கிறது, எங்கேருந்து சம்பாதிக்கிறது? இன்னைக்கு அக்னி பாத்த ஒரு திட்டத்தை அயோக்கியத்தனமா அரசு கொண்டு வந்திருக்கிறது. நாட்டுக்கு போராடுற இராணுவ வீரனுக்கு 4 வருஷம் தான் வேலை, அதுக்கப்புறம் ரோட்டில் போய் வாட்ச்மேன் வேலை பாருன்னு சொல்லுது. இதை எதிர்த்து தமிழ்நாடு முதலமைச்சர் அறிக்கை கொடுக்கின்றார், வரவேற்கின்றோம், வரவேற்கின்றோம். அந்த திட்டத்தினுடைய அடிப்படை காரணம் என்ன? ஒரு பணி நிரந்தரமற்ற தன்மை. அதே பணி நிரந்தரமற்ற தன்மை தானே இங்கேயும் இருக்குது.
நாங்கள் என்ன கேட்க விரும்புகிறோம்னால், இதற்கென்று ஒரு கொள்கை வடிவமைப்பு செய்யுங்க. வெளிநாட்டில் எந்த கம்பெனி வேணால் இங்கே வந்து நிறுவனத்தை செட்டப் பண்ணிக்கிட்டோம், பிரச்சனை இல்லை. ஆனால் எனது தொழிலாளர்களுக்கான நலன் என்ன என்பதில் தமிழ்நாடு அரசு ஊன்றி நிற்க வேண்டும், அதை பேச வேண்டும். இல்லைன்னா தமிழ்நாடு பொருளாதாரம் அதில் பாதாளத்துக்கு போகும். இது ஏன் சொல்கிறோம்னால், இன்றைக்கி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய இந்த உற்பத்தி வாகன உற்பத்தி தொழில் என்பது உலகம் முழுவதும் நெருக்கடி சந்தித்திருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்பு செர்பியாவிலே மிகப்பெரிய போராட்டத்தை அங்கிருந்த ஃபியட் நிறுவனத்தினுடைய தொழிற்சாலையினுடைய தொழிலாளர்கள் நடத்தியிருக்கிறாங்க. நம்ம போர் தொழிலாளர் மாதிரி அமைதியான முறையில் ஜனநாயகமான முறையில் அறவழியில் அவங்க போராட்டம் நடத்தலை, நேராக ரோட்டுக்கு வந்து உட்காந்துட்டாங்க. செர்பியாவினுடைய ஒட்டுமொத்த போக்குவரத்தும் ஸ்தம்பித்து நின்றுச்சது. இதே போல ஒரு வருடத்திற்கு முன்பு கடந்த வருடம் ஸ்பெயினில் பார்சிலோனாவில் நிசான் கம்பெனிக்காரங்க யாராவது வந்திருந்தால் தெரிஞ்சுக்கோங்க, ஸ்பெயினில் பெரிய போராட்டம். அங்கே நிசான் கம்பெனியை நாங்கள் மூடுறோன்னு சொன்ன உடனே பார்சிலோனாவில் மிகப்பெரிய போராட்டம், பெரிய அளவுக்கு எழுச்சி அங்கே. அதே போல் கடந்த வருடம் ஜெர்மனியில் போஷ் நிறுவனத்திற்கு கண்டித்து மிகப்பெரிய போராட்டம். இதெல்லாம் ஏன் நடக்குது? இது ஒரு சில போராட்டங்களை சொல்கிறோம். இன்றைக்கு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி என்பது ஒரு பெரிய நெருக்கடி சந்தித்துக் கொண்டிருக்கிறது. என்னன்னால் எல்லாமே எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் போகிறதுக்கு, அதாவது ஃபோர்டு கம்பெனிக்கான நஷ்டம் அது, அதனால் கம்பெனியை மூடுறேன்னு சொல்கிறானே, அது ஏன் பச்சை பொய்யுங்கிறதுக்கான காரணம், பெட்ரோல் டீசலில் ஓடக்கூடிய வாகனங்களை நிறுத்திவிட்டு குறைத்துவிட்டு அது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளாக மாற்றணுங்கிறதுக்கான வேலைக்கு எல்லாரும் போயிட்டானுங்க. அப்படின்னால் பழைய தொழிற்சாலையெல்லாம் மூடிவிட்டு பழைய தொழிலாளர்களை வேலையை விட்டு அனுப்பிட்டு புது தொழிலாளர்களை குறைந்த சம்பளத்துக்கு வச்சுக்கலாம். அப்போ எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளை கன்வெர்ட் ஆகக்கூடிய இந்த துறை வளரும் பொழுது சென்னையில் இருக்கக்கூடிய நிசான் என்ன ஆக போகிறது, அல்லது மெர்சிடிஸ் பென்ஸ் என்ன ஆக போகிறது, பாரத் பென்ஸ் என்ன ஆக போகிறது, கேட்டர்பில்லர் என்ன ஆக போகிறது, இப்படி பட்டியல் போட்டால் பெரிய பட்டியலாக இருக்குது. அப்போ இன்னைக்கு ஃபோர்டு கம்பெனியில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த பிரச்சனை இத்தனை நிறுவனங்களுக்கு நடந்ததுன்னா சென்னையினுடைய ஜிடிபி என்ன, சென்னையினுடைய பொருளாதாரம் என்ன, சென்னையோட நட்டம் என்ன? அப்போ சென்னை ஒரு வளமான, தமிழ்நாடு ஒரு வளமான பகுதியாக இருக்கிறது என்றால் அது எங்கள் தொழிலாளர்கள் தான் காரணமே ஒழிய உன் முதலீடு காரணம் அல்ல. இப்போ நாங்கள் எச்சரிக்க விரும்புகின்றோம், சர்வதேச அளவு போக்கு போய்கொண்டிருக்கிறது, தமிழ்நாடு அரசுக்கு தெரியாதது அல்ல. ஆனால் வெகு மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும், போர்டு கம்பெனி தொழிலாளர்களுடைய பிரச்சனை அவர்களுடைய தனித்த பிரச்சனை அல்ல. ஆகவே இது எல்லாம் இணைத்த பிரச்சனையாக நாம் பார்க்கணும். இது மட்டுமல்ல, டீலரோட பிரச்சனை, சப் டீலரோட பிரச்சனை, சர்வீஸ் இன்ஜின் சென்டர் வச்சிருக்கனோட பிரச்சனை, இதெல்லாம் என்னத்துக்காரது? இதில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர் நிலைமை என்ன? இன்றைக்கி இருக்கக்கூடிய ஃபோர்டுக்கு சப்ளை பண்ணக்கூடிய எம்எஸ்எம்இன்னு சொல்லக்கூடிய மிடில் செக்மெண்ட்டு மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸுக்கு எல்லாத்துக்கும் மரியாதைக்குரிய அமைச்சர் அன்பரசன் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள், உங்களுக்கான நட்டையீடு பெற்று தருவோம் என்று தமிழ்நாடு அரசு பேசியிருக்கிறது, அதே போல் தொழிலாளர்களுக்கும் பேசியிருக்கிறது. அந்த எம்எஸ்எம்இ நிறுவனத்தை சார்ந்தவர்கள் பிரேசிலில் என்ன நடந்ததோ ஃபோர்டு கம்பெனிக்கார் அங்கேயும் மூடிக்கு ஓடினான், அங்கே என்ன நடந்ததோ அதுபோல் எங்களுக்கும் நட்டையீடு தர வேண்டும் என்று சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் இந்த தொழிலாளர் என்ன கேட்குறாங்கன்னா, பிரேசிலில் நடந்ததை விட மிக மோசமானதாக இங்கே நடக்கிறது. அவை பிரேசிலில் கொடுத்த நட்டையீட்டு அளவு தொகை அல்ல, அதை விட மிக முக்கியமான ஒரு நட்டையீட்டு தொகையை தமிழ்நாட்டுக்கு தரணும்னு கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, இத்தனை வருஷம் உழைச்சும் கம்பெனி வளர்த்துருக்குறோம், அதில் 134,000 கோடி ரூபா நீ லாபம் சம்பாதிச்சிருக்க, உன் கம்பெனியில் எத்தனை வருஷம் வேலை செஞ்சோமோ அந்த வருஷம் கணக்கு எடுத்து ஒவ்வொரு வருஷத்துலையும் 290 நாள் உன் கம்பெனியில் வேலை செஞ்சால் எந்த சம்பளம் தருவியோ அந்த சம்பளத்தை கொடுங்க கேட்குறாங்க. இது நியாயமானதானே? இது நம்ம ஆளுங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த ஸ்விக்கி சொமோட்டோவில் 5 ரூபா 10 ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணி தொழிலாளர் வேலை பார்த்து பழகி இதுன்னு பெரிய தொகையாக தெரியுது. இந்த தொகை என்பது தான் இது என்னன்னா, ஒரு நிறுவனம் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுது அல்லது சேலுக்கு போகுதுன்னா அதனுடைய பார்ட்னருக்கோ அதனுடைய ஸ்டேக் ஹோல்டருக்கோ ஷேர் ஹோல்டருக்கோ பணம் தருவியா மாட்டியா? இந்த நிறுவனத்தை விற்பே இல்லை, இந்த ஃபேக்டரி விற்பே இல்லை, அதில் வரக்கூடிய லாபம் உன்னுடைய ஷேர் ஹோல்டருக்கு போகுது இல்லை, அதுதான் அவங்களும் கேட்குறான், தொழிலாளர்கள் கேட்குறான், அதான் தொழிலாளர்கள் கேட்குறான், அதில் என்ன தப்பு? ஆக அன்பான தோழர்களே, இந்த போராட்டத்திற்கு ஏன் மே 17 இயக்கம் ஆதரவு அளிக்க வேண்டும் என்ற முடிவெடுத்தது என்றால், தமிழ்நாட்டில் இது போன்று இருக்கக்கூடிய தொழிலாளர்களினுடைய பொருளாதாரத்தை நாம் பாதுகாக்க வேண்டும்.
அவர்களுடைய வேலை வாய்ப்பை நாம் பாதுகாக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவர்களுக்கான பணி நிரந்தரத்திற்கு நாம் போராட வேண்டும் என்கின்ற முழக்கத்தை அரசியல் இயக்கங்கள் கையில் எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையின் அடிப்படையில், வேண்டுகோளின் அடிப்படையில் இந்த போராட்டத்தை நாங்கள் ஒருங்கிணைத்திருக்கின்றோம். ஏனென்றால் தமிழ்நாட்டில் ஒப்பந்த ஊழியர்கள், எல்லா இடத்துல ஒப்பந்த ஊழியர்கள், மின்சாரத்துறையில் 10-15,000 பேர் ஒப்பந்த ஊழியர்கள், அதுபோல் பொதுப்பணித்துறையில் ஒப்பந்த ஊழியர்கள், நர்சு வேலைகளில் ஒப்பந்த ஊழியர்கள், ஆசிரியரில் ஒப்பந்த ஊழியர்கள், போக்குவரத்து துறையில் ஒப்பந்த ஊழியர்கள், இப்படி தமிழ்நாட்டுக்கு ஒப்பந்த ஊழியர் கணக்கெடுத்துட்டிங்கன்னா அரசு வேலை கொடுக்கக்கூடிய இடத்துல 100,000 பேருக்கு ஒப்பந்த ஊழியராக போட்டிருக்கிறான். அப்புறம் எப்படி தமிழ்நாட்டில் பொருளாதாரம் விளங்கும்? அவன் 8,000 ரூபா, 10,000 ரூபா, 15,000 ரூபா சம்பளத்தை வாங்கி, தூய்மை பணியாளர்களுக்கு என்னாச்சு? 18,000 பேர். அப்போ இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய 30,000-40,000 ரூபா சம்பளத்துக்கு பதிலாக 10,000, 12,000 ரூபா, 8,000 ரூபா, 6,000 ரூபா சம்பளம் கொடுத்தா எப்படி நாடு விளங்கும்? எப்படி நாடு உருப்படும்? ஆக இந்த ஒப்பந்த தொழிலாளர் முறையை ஒழித்து கட்ட வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கக்கூடிய அதே சமயத்தில் நிரந்தர பணியாளர்களுக்கான வேலையை பாதுகாப்பையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு அந்த போராட்டத்தை இணைக்க வேண்டும். அது நீங்கள் நிரந்தர பணியாளராக இருக்கலாம், ஒப்பந்த ஊழியராக இருக்கலாம். ஏன்னா தொழிலாளர் வர்க்கத்தை ரெண்டாக பிரிச்சுட்டான். நிரந்தர பணியாளர் தனியாக ஊழியன்னு வச்சுக்கோ, ஒப்பந்த ஊழியர் தனியாக வச்சுக்கோன்னு வச்சுட்டான். இந்த தொழிலாளர் ரெண்டாக பிரிச்சிருக்கான், ஆனால் முதலாளி ஒன்றா தான் இருக்கிறான். ஆகவே இதையெல்லாம், இந்த வேறுபாடுகளை எல்லாம் களைந்து விட்டு தொழிலாளர்கள் என்றால் ஒற்றுமைதான். அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி. ஏன்னா அன்பானவர்களே, ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய அல்லது இதர தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கான அவர்களுக்கு அந்த நிறுவனம் செய்திருக்கக்கூடிய வசதி என்பது நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளணும். அது ஒரு அளவுகோலாக இருக்குது. நான் வந்து ஜெர்மனியில் இருந்த பென்ஸ் நிறுவனத்தினுடைய தொழிலாளர்களுடைய குவார்ட்டர்ஸுக்கு போயிருக்கேன். அது இங்கே இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனம், ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனிக்காரன் விற்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வீடு இருக்கு இல்லையா, 1,300-1,400 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கான ஒரு வீடு, டபுள் பெட்ரூமு, மிகப்பெரிய வசதிகளோடு, ஸ்விம்மிங் பூலில் இருந்து எல்லா வசதிகளோடும் சேர்ந்து கோட்டஸை கட்டி கொடுத்துருக்குறான். யார்? பென்ஸ் கம்பெனிக்காரன். அந்த தொழிலாளி அந்த கோட்டஸில் தங்கலை. நான் கேட்டேன், அங்கே தொழிற்சாலை தொழிலாளர் இங்கே இருக்காங்களாப்பான்னு கேட்டேன். அவங்க யார் இங்கே தங்கலைங்க? இதை விட பெரிய வீட்டில் அவங்க இருக்கிறாங்கன்னு நாங்கள். அப்படி என்றால் அந்த நிறுவனத்தினுடைய, யோசிச்சு பாருங்க, இங்கே நீங்கள் 70 லட்சம், 80 லட்சம், 1 கோடி ரூபாய்க்கு வாங்கக்கூடிய வீட்டின் அளவில் அதே வசதி, அதே தரத்தோடு தொழிலாளி கொடுத்துருக்குறான். உங்களுக்கு என்ன கொடுத்தான்? நீங்கள் போய் வாங்கிக்கொண்டான். உங்கள் சம்பளத்தில் நீங்கள் போய் இஎம்ஐ போட்டு பேங்க்கில் லோனை வாங்கி வீடை வாங்கிக்க சொல்லிட்டான். ஆனால் அங்கே என்ன நடந்ததுனால், அந்த நிறுவனமே செய்திருக்கிறது, ஆனால் அந்த தொழிலாளி அந்த வீட்டில் தங்கலை. அதில் யார் தங்கினா? அகதியாக வர்றவன், அவன், இவனுக்கெல்லாம் வாடகை கூட்டு அவங்க போயிட்டாங்க. என்றால் அவர்களுக்கு இதை விட பெரிய வீடு வைத்துக் கொள்ள முடிகிறது என்றால், அந்த தொழில் நிறுவனத்தினுடைய லாபத்தில் அந்த தொழிலாளிக்கு கணிசமான பங்கு செல்கிறது, கணிசமான பங்கு செல்கிறது. ஆக ஒரு நிறுவனத்தில் வருஷத்தில் எவ்வளோ சம்பாதிக்கிறான்னு பாருங்க, அதில் சம்பளமாக எவ்வளோ விகிதம் கொடுக்குறான்னு பாருங்க. அது இங்கே இருக்கக்கூடிய மீடியாவாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கக்கூடிய ஃபோர்டு தொழிலாளராக இருந்தாலும் சரி, அல்லது கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிற நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளராக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் அதான் அவங்க கம்பெனி எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு பாருங்க. இதே தான் நிலைமை. ஆக இது வெறும் தொழிலாளர்கள் மட்டுமல்ல, ஃபோர்டு தொழிலாளர்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டிற்குரிய தொழிலாளர்களுக்கான பாதுகாப்பு என்பது இல்லாத நிலை இருக்கிறது. அதை கவனத்திற்கு கொண்டு வந்து இந்த பிரச்சனையை நாம் எடுக்க வேண்டும் என்ற மே 17 இயக்கம் கொள்கை ரீதியாக முடிவெடுத்தது. அந்த அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொழிற்சாலையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு போராட்டத்திலும் அந்த தொழிலாளர் தோழர்களோடு மே 17 இயக்கம் தோளோடு தோல் நிற்கும். எந்த இடத்திலும் நாங்கள் உங்களை கைவிட மாட்டோம். இந்த போராட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் கொண்டு செல்வோம். வேறு எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அந்த இடத்திற்கும் இந்த போராட்டத்தின் விவரங்கள் கொண்டு செல்லப்படும். உங்கள் போராட்டம் வெல்லட்டும், வெல்லட்டும், வெல்லட்டும் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.